பிங்க் சாரீ. ஸோ பிங்க் சாரீக்கு நான் ஸ்பெஷல் பிங்க்கில் ஸ்பெஷல் பிங்க் 406 இந்த கலர் வந்து ஒரு லேயர் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். சாரி, இது பண்ணும்போது ரெக்கார்ட் ஆகலை. இப்போதைக்கு இது மட்டும்தான் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு லேயர் பிங்க் கலரில் ஒரு சாரீ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதோட ஷேடிங் இப்போ பார்க்கலாம். ஸோ இதே பிங்க் கலரோட இதே பிங்க் கலர் இது கூட வந்து கிரிம்சன் அது கொஞ்சம் எடுத்து, இது ரெண்டுமே பிங்க் ஷேட் தான். ஸோ அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரெட்டாக வேண்டாம், ஒரு மாதிரி பிங்காக இருந்தால் போதும். ஸோ இந்த கலர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஷேடிங் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன தான் கிரிம்சன் மிக்ஸ் பண்ணினாலும் அதோட ஷேட் வந்து பிங்கில் தான் இருக்கணும், ரொம்ப ரெட் ஆக்காமல் பார்த்துக்கோங்க. ஷேடிங் கொடுக்கும்போது பெயிண்ட் கொஞ்சம் தின்னாக இருந்தால் உங்களுக்கு ஷேடிங் கொடுக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் திக்காக இருக்குது, இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இந்த அளவு சி ட்ராப் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி தின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேடிங் கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த ஷேடிங் கொடுக்க போக இந்த பேலன்ஸ் ஏரியா இருக்குது இல்லையா, இங்கே வந்து அதே பிங்க் ஸ்பெஷல் பிங்க் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதில் சும்மா அப்படி அந்த ரெட் கலர் பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது மேலேயே வச்சு இந்த ஸ்பெஷல் பிங்க். ஸோ நம்ம கொடுத்த ரெட் மேலேயே, ஐ மீன் ரெட் அண்ட் பிங்க் மிக்சர் கொடுத்தோம் இல்லையா இந்த இதெல்லாம், ஸோ அது மேலேயே ஒரு தடவை ஃபர்ஸ்ட் நம்ம பிங்க் கொடுத்தோம்ல அந்த பிங்க்கு திரும்ப ஒரு லேயர் அடிக்கணும். ஸோ அது வந்து ஒன்றோட ஒன்றா மர்ஜ் ஆகிடும், காஞ்சக்கப்புறம் ரிசல்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே டெப்த் பத்தலை, அந்த ரெட் கலர் கொடுத்தோம் இல்லையா உங்களுக்கு டெப்த் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னாக்கா அதே ரெட் எடுத்து சும்மா அப்படி
நீங்கள் செய்யணும்னு இல்லை பட் சொல்கிறேன். நீங்கள் வந்து க்ரோம் எல்லோ ப்ளஸ் ஒயிட் சேர்க்கலாம், இல்லைன்னா லெமன் எல்லோ ப்ளஸ் ஒயிட் சேர்க்கலாம். க்ரோம் எல்லோன்றப்போ ஒரு கோல்டன் எஃபெக்ட் கிடைக்கும், ஸோ அதான் க்ரோம் ப்ளஸ் ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்.